அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகள். 18வது மக்களவை தேர்தலானது இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்த தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவியது. திமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு மெகா கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2 தொகுதிகளையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளையும், மதிமுகவிற்கு 1 தொகுதியையும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதியையும், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு 1 தொகுதியையும் வழங்கிய திமுக 21 தொகுதிகளில் போட்டியிட்டது. கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி போட்டியிட்ட நாமக்கல் தொகுதியில் மட்டும் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளரான மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டார்கள். அதிமுக கூட்டணியில் தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழக கட்சிகள் இடம்பெற்று இருந்தது. தேமுதிகவிற்கு 5 தொகுதிகளையும், எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 தொகுதியையும், புதிய தமிழக கட்சிக்கு 1 தொகுதியையும் வழங்கியிருந்த அதிமுக 33 தொகுதிகளில் தமிழகத்தில் போட்டியிட்டது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, இதில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, ஓபிஎஸ் அணி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இடம்பெற்று இருந்தன. இதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகளையும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகளையும், அமமுகவிற்கு 2 தொகுதிகளையும், ஓபிஎஸ் அணிக்கு 1 தொகுதியையும், ஐஜேகே கட்சிக்கு 1 தொகுதியையும், புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதியையும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 1 தொகுதியையும் வழங்கிய பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை அதிக அளவில் தமிழகத்தில் போட்டியிட்டது. சுமார் 19 தொகுதிகளில். எப்பொழுதும் போல் நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்து போட்டியிட்டது. தான் போட்டியிட்ட 40 தொகுதிகளில் 20 ஆண் வேட்பாளர்களையும் 20 பெண் வேட்பாளர்களையும் களம் இறக்கி இருந்தது. இந்த கூட்டணி கட்சிகளில் வலிமையான கூட்டணியாக கருதப்படுவது திமுக கூட்டணியே. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திமுக கூட்டணியே 40 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு இருந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி 32லிருந்து 35 இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி போட்டியிட்ட இடங்களில் 10 தொகுதிகள் இழுபறி நிலவுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட திண்டுக்கல், மதுரை தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் அக்கட்சிகள் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மதிமுக போட்டியிட்ட திருச்சி தொகுதியிலும் மதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி போட்டியிட்ட நாமக்கல் தொகுதி இழுபறி நிலவுவதாகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியில் அக்கட்சி தோல்வி அடையும் என்றும் கருத்து கணிப்பு கூறியுள்ளது. அத்தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று திமுக தான் போட்டியிட்ட 21 தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி, ஈரோடு தொகுதிகளில் திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், காஞ்சிபுரம் தொகுதியில் இழுபறி நிலவுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று காங்கிரஸ் கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக 10 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. இந்த 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி கரூர் மற்றும் விருதுநகர் தொகுதிகளில் தோல்வி அடையும் என்றும், புதுச்சேரியில் இழுபறி நிலவுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கரூர் தொகுதியில் ஜோதிமணி அவர்களும், விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூர் அவர்களையும் காங்கிரஸ் கட்சி நிறுத்தியிருந்தது. இதேபோன்று புதுச்சேரி தொகுதியில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி வைத்தியலிங்கத்தை போட்டியிட வைத்திருந்தது. அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரோடு, கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் என்ற 2 தொகுதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுகவின் சார்பில் குமரகுரு அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். விருதுநகர் தொகுதியில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிக போட்டியிட்டிருந்தது. ஈரோடு, கரூர், நாமக்கல், காஞ்சிபுரம் என்ற 4 தொகுதிகள் இழுபறி நிலவுவதாகவும் கூறப்படுகிறது அதிமுக போட்டியிட்ட இடங்களில். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி,
பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தென்சென்னை, வேலூர், பெரம்பலூர், தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியினரால் கூறப்பட்டு வந்தது. அதே சமயத்தில் கருத்து கணிப்புகளோ பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் மட்டும் ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. தேனி, பெரம்பலூர், வேலூர் போன்ற தொகுதிகளில் இழுபறி நிலவும் என்றும், அதே சமயத்தில் வேலூர், பெரம்பலூர் என்ற இரு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கே அதிகபட்ச வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. தேனி தொகுதியிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு 1% வாய்ப்புள்ளது. வேலூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் கதிர் ஆனந்த் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள். இதேபோன்று பெரம்பலூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் அருண் நேரு அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்த ஐஜேகே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். தேனி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்த அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும், திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் போட்டியிட்டு இருந்தார்கள். பாரதிய ஜனதா கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்ட கன்னியாகுமரி, நெல்லை, கோவை போன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு மிக கடினம் என்றே கூறப்பட்டு வருகிறது. இந்த 3 தொகுதிகளில் கோவை தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்றும், நெல்லை மற்றும் கன்னியாகுமரி என்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராபர்ட் புரூஸ் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். கன்னியாகுமரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருநெல்வேலி தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் போட்டியிட்டு இருந்தார்கள். நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு இருந்தாலும், சென்ற முறை அதாவது 2019 மற்றும் 2021 நடைபெற்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி 6.5% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த முறையும் தனித்து களம் இறங்கியுள்ளது. இந்த தேர்தலில் 20 பெண் வேட்பாளர்களையும் 20 ஆண் வேட்பாளர்களையும் களம் இறக்கியது என்று பார்த்தோம். இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு சென்ற முறை பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. இது மட்டும் அல்லாமல் டெல்டா பகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உயர்ந்துள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் போன்ற 3 தொகுதிகளில் அதிகபட்ச வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்களும், நாகப்பட்டினம் தொகுதியில் மருத்துவர் கார்த்திகா அவர்களும், மயிலாடுதுறை தொகுதியில் காளியம்மாள் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இதேபோன்று கிருஷ்ணகிரி தொகுதியிலும் அதிகபட்ச வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீரப்பனின் மகளான வித்யா வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தமிழகத்தில் உருவான 4 முனை போட்டியில் அதிகபட்சமாக 32-35 இடங்களை திமுகவும், அதிமுக 2 இடங்களையும், பாரதிய ஜனதா கட்சி 1 இடத்தையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. மற்றவை இழுபறியில் உள்ளது. இந்த இழுபறியில் உள்ள தொகுதிகளில் அதிகபட்ச வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கே உள்ளது. அதிமுக பாஜகவிற்கு மிக குறைந்த அளவே உள்ளது. நன்றி.